தொண்டர்களை பார்த்தால் நாணியாகலாம் என்று ஐயா கூறுகிறார் வாங்க என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம் அவன் தான் வாசி எடுத்து விட்டுருக்கான் உங்களால் செய்ய முடியாத ஒன்றே இப்போ இளமையே இப்போ வயசு எழுபது எண்பத்தோ எழுபத்தொம்பதாச்சு வருகிட்ட தேதி வந்தால் எண்பது வயசு நடக்குது ஆக எங்களுக்கு வயசு குறஞ்சிட்டே இருக்கும் ஆனால் உங்களுக்கு வயசு கூட்டிகிட்டே இருக்கும் ஆனால் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துலாம் ஆகலாம் வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு புதுமை வெல்லலாம் கூட்டு ஒனை வெள்ளா யமனை வெல்லலாம் அந்த வாய்ப்பு ஒன்று இருக்குன்னு சொல்லி ஆகவே வாருங்கள் 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 துறை ஓங்கார கூடி வாருங்கள் அன்பர்கள் சந்தித்து அன்பர்களை பாருங்கள் என்னை பார்க்க வேணாம் எனக்கு இங்கே இருக்கும் தொடரை பார்த்தாலும் கொஞ்சம் ஞானே வரும் என்ன அவள் அட்டுலாம் இல்லை புண்ணியவான ஐயா இல்லை ஜானிக்கு தொண்டு செஞ்ச பிள்ளைகளா யார் யாரு இவர் தான் ஓ ரோமரிஷன் தொண்டுகிறா பட்டாத்தாரை தொண்டி செய் இவர் அருண் நேரம் தொண்டி எல்லாம் ஞானிக்கு தொண்டு செஞ்ச பிள்ளைகளை பாரலாம் ஆகவே என் அன்பரை பார்த்தாலே நோய் தரும் அன்பரை பார்த்தாலே வறுமை தரும் அன்பரை பார்த்தாலே விபத்து நடக்காது எங்கள் அன்பருக்கு போட்டு வரான் ஒரு நேரம் அத்தியேஷன்மா தொடர் இருக்கு உடனே சோறு போட்டு வாய்ப்பு கிடைத்தால் அவன் பொண்ணியானவன் அவன் ஆற்றல் நம்ம சார் தொடர் இருக்கு ஆகவே நீங்களா மாலை சொல்லி அதிகமாக நான் பேசக்கூடாது என் போஸ் போஸ் பேசி 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 நானும் ஆயிரம் கூட பேசிட்டேன் ஆகவே வாய்ப்பு பெற்று வாய்ப்பு வரப்போகுது ஆகவே நீங்களெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாது அகத்தேஷா திருமலை தேவா ராமணிக்கு சாமிகளே மாணிக்க வாசகா பட்டத்தாரையா ரோமரிசையா கருணையை பொருந்திய கொங்கனமரிசையா என்னையா அவ்வளவு ஆட்டலா ஒரு முறை முருகான்னு சொன்னதோட கொங்கணம் பரிசுனா போகுது ஒம்பது கோடி ஞானிகளும் பெறலாம் ஒரு மக ஒரு முறை கொங்கணம் மகரிசி ஐயான்னு சொன்னால் போகுது கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு ஒரு பேர் ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் ஞானிகள் ஆசைப்பட்றாங்க கொங்கணமகரிசி வரலாற்றல் ஆகவே நீங்களெல்லாம் ஞானிகளை பற்றி சொல்லி சைவ உணவை மேற்கொள்ளுங்கள் எந்த காரணம் மட்டும் சைவத்தை மீறாதீர்கள் மாதம் ஒரு கனதான செய்யுங்கள் அல்லது அலட்சியசமாஜி தொண்டராகுங்கள் அலட்சியசமாஜி தொண்டரான அவருக்கு வாய்ப்புன்னு சொல்லி இந்த சங்கம் வளர வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் வளரும் வளரும் வளர்ந்து கொண்டே இருக்கும் இந்த சங்கம் இப்போ இந்த சங்கத்துக்கு வந்திருக்கீங்க உள்நாட்டு அன்பர்கள் வெளிநாட்டு வந்திருக்கீங்க அத்தனை பேர்த்து சொல்கிறேன் இதே தான் உண்மை இந்த நாட்டுக்கு இந்த சங்கத்துக்கு வெளியாட்டு அன்பர்கள் தொடர்ச்சி செய்யிருக்காங்க உள்நாட்டு அன்பு தொண்டிருக்காங்க பொருள் செஞ்சுருக்காங்க அத்தனை பேருக்கு ஞான வளர்வோடு எல்லாம் இங்கேருந்து போனால் அங்கேருந்து வந்தாங்கன்னா தமிழ்நாட்டு பிறந்தவங்க தான் வெளியாட்டிருக்காங்க ஆக தமிழர்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் பிறந்த ஒருவன் தான் ஞான வாழ்க்கை அந்த வாய்ப்பு மலேசியாலும் இருக்குது எங்கெல்லாம் தமிழ் இருக்கானோ அங்கெல்லாம் முருகன் இருக்கான் ஏன்னா குவியத்து இருக்கான் என்ன குவியத்தில் முருகன் முருகன் இருக்கான் ஆமாண்ணா என்ன குவியத்துக்கே போனால் நம்ம தமிழ்நாடு இருக்கல இங்கே தமிழ் இருந்தால் முருகன் இருக்கிறான் மலேசியா இருக்கிறான் ஏன்னா முருகன் மலேசியாவில் இருக்கிறான் ஆமாம் முருகன் மலேசியாவில் இருக்கிறான் அப்போ உலகத்தில் சிங்கப்பூர் இருக்கல மலேசியா சிங்கப்பூர் தமிழ் இருந்தால் அங்கே கடவுள் இருக்கான்னு அர்த்தம் தமிழ் இருந்தால் அங்கே கடவுள் இருக்கிறான் தமிழன் என்னான் கடவுள் தமிழ் பேச வேண்டும் தமிழ் கற்க வேண்டும் அந்த வாய்ப்பு வரதான் போகுது